வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜியான் விக்ரம் அவரோட பையனை பற்றின அப்டேட் தாங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தவர் தான் விக்ரமோட மகன் துரு. இவரை சினிமாவில் அறிமுகப்படுத்துறதுக்காக கடந்த ஆண்டே முடிவு பண்ணிட்டாங்க விக்ரம். அதனால தான் அவருக்கு ஏற்ற கதையை தேடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் துருவ் பார்த்தீங்கன்னா சில டப்மாஸ் வீடியோக்களை இணையத்தில் வெளியிட்டு தனது திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருந்தார். இந்த நிலையில் தெலுங்கில் ஹிட்டான படம் தான் விஜய் தேவரகொண்டா ஷாலினி பாண்டே ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடித்த படம் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியானுச்சு. அந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா அர்ஜுன் ரெட்டி. இந்த படத்தோட தமிழ் ரீமேக்கில் தான் நம்ம விக்ரமோட பையன் துருவ் நடிக்க இருப்பது உறுதியாகப்பட்டுள்ளது. இந்த படத்தை பாலாவே இயக்குறாரு. இயக்குனர் பாலா சேது படத்தின் மூலம் விக்ரமை திரையுலகிற்கு பிரபலப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது விக்ரமின் மகன் துருவனையும் இவரே இயக்குவதால் தந்தையை போல பையனும் பிரபலமாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த நிலையில் தான் இது குறித்து விக்ரம் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. தெலுங்கில் ஹிட்டான அர்ஜுன் ரெட்டி படத்தில் ரீமேக்கில் என் மகன் நடிக்க ஒப்புக்கலைனா கண்டிப்பாக நான் நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50 வயசுலேயும் அவரோட அழகு இளமையும் தோற்றமும் அப்படியே இருக்கிறனால கண்டிப்பாக இந்த படத்துக்கு இளமையான தோற்றம் தேவைப்படும்னு தெரிஞ்சிருந்தோம், என்னால் நடிக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால் அவங்க ரசிகர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு வேணுமா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ். தேங்க்யூ.